ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். மீண்டும் ஒரு திரைப்படத்தின் விமர்சனத்தோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இன்று நான் உங்க பார்க்க போற படம் என்னன்னா ரேம்பேஜ், கேபிட்டல் பனிஷ்மெண்ட். அதாவது தமிழ்ல பாரதி அன்னிக்கே பாடியிருக்கார், தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அடித்திடுவோம் என்று சொன்ன பாரதியின் கூற்றுக்கு வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற படம் தான் வந்து ரேம்பேஜ், அதாவது கேபிட்டல் பனிஷ்மெண்ட். இந்த படத்தோட ஹீரோ பில் வில்லியம்சன். அவருக்கு என்ன பிரச்சனைனா, தனி அதாவது வந்து இருக்கிற சிஸ்டம் வந்து அவருக்கு பிடிக்காது. அதாவது இந்த செல்வந்தர் வந்து செல்வந்தனாகவே இருக்கிறதும், ஏழைகள் வந்து ஏழைகளாகவே இருக்கிறதும் அவனுக்கு பிடிக்காத விஷயம். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, அவரே கடவுள் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சிஸ்டத்தை உடைச்சு ஓகே புது சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக அவர் என்னென்ன விஷயங்கள் பண்றாரு அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதை. அதாவது அவர் வந்து அவர் அதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா, கண்ணப்பட எல்லா மக்களையும் வந்து கொலை பண்ணிக்கிட்டே இருப்பார். பட் என்ன இதுல ஒரு லாஜிக் மீறல் அப்படின்னா, அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்ல ஒரு கத்தி வச்சிருந்தாலே வந்து சுத்தி வளைக்கிற போலீஸ் இவர் நூத்து கணக்கான பேரை கொல்லும் போது கை கட்டி வேடிக்கை பாக்குறதா படத்தோட பெரிய லாஜிக் ஓட்டை. ஓகேவா, நம்ம லாஜிக் எல்லாம் பார்க்க வேண்டாம். இந்த படம் நல்ல படம்ங்கிறதுனால இதை நம்ம வந்து உங்களுக்கு சொல்றேனே. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதான் சொல்றல, அவர் வந்து இந்த விஷயங்களை வந்து மாற்றணும், உலகத்துல இருக்க ஏற்றத்தாழ்வு மாத்தணும், ரிச் பீப்புள்ஸை வந்து மாத்தணும், நாம சொல்றபடி அவர் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுவார்னா, கண்ணப்படுற சுட்டுட்டே வருவாரு, எல்லா விஷயங்களும் பேசுவாரு. கடைசியா என்ன பண்ணுவார்னா, ஒரு டிவி ஸ்டேஷனுக்குள்ள பூந்துடுவார். உள்ளுக்குள்ள என்டர் ஆகும் போதே பாத்தீங்கன்னா, டெரரா இங்கிலீஷ் படத்துல வர பக்கா வில்லன் மாதிரியே எல்லாத்தையும் கண்ணப்படுறவங்க எல்லாம் சுட்டுக்கிட்டே வருவார். சுட்டுக்கிட்டே வந்து கடைசியில பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு ஒரு பத்து பேரை வந்து ஒரு ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சிருவாரு. அதுல வந்து அந்த டிவி ஸ்டேஷன்ல ஸ்டார் பேச்சலா இருக்கிற ஆளையும் வந்து பிடிச்சிக்குவார். ஏன்னா அவர் மூலியமா தானே வந்து இவர் தகவல் எல்லாம் வெளியே கொடுக்கணும், அதுக்காக அவர் பிடிச்சு வச்சிருவார். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா, ரெடிமேடா வந்து அவரோட கருத்துக்கள் எல்லாம் உலகத்துக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிடியை ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பார். அதை வந்து அந்த ஸ்டார் பேச்சாளர் மூலமா டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவார். இன்படியும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஹாஸ்டேஜஸ்ல ஒரு ஒரு பொண்ணு வந்து என்ன பண்ணா, யோகா ட்ரெஸ் போட்டிருக்கும். அப்போ அவ அந்த வில்லியம்சன் என்ன பண்ணுவார்னா, உனக்கு நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, யோகா ட்ரெஸ் போட்டிருக்க அப்படிமா, நீ எங்க யோகா செஞ்சு காமி அப்படிம்பாரு. அந்த பொண்ணு வந்து யோகா ஏதோ பயபக்தியோட யோகாலாம் செஞ்சு காமிக்கும். யோகா செஞ்சு முடிச்ச உடனே அவர் அது ஒரு கருத்து சொல்லுவார். அது வந்து இப்ப நான் சொல்லலாமா வேணான்னு தெரியல, நீங்க படத்துல பாருங்க புரிஞ்சுப்பீங்க. பார்த்துட்டு அந்த யோகாவுக்கு எதிரான கருத்தை சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து கொன்னுருவார். ஓகேவா, இப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழல் வந்து நிலைவிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த என்ன சொல்றது அந்த டிவி நிலையை தவிர்க்கிறதுக்கு உண்டான வெடிகுண்டு அதை எல்லாத்தையும் வந்து உள்ளுக்குள்ளேயே செட்டப்பா பண்ணி வச்சிருவார். அதை வந்து நம்ம கடைசி சீன்ல தான் காமிப்பாரு, அதை பத்தி நம்ம இப்போ நம்ம சொல்ல வேணாம். ஸோ இப்போ இந்த டிவியில வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, என்ன நீங்க பேட்டி எடுக்க சொல்லி லைவ்ல போகணும் அப்படின்னு சொல்லி பேட்டி எடுக்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணுவார். பேட்டி கொடுப்பார், நீ யாரு என்ன ஏது. இன்படியும் என்ன பண்ணுவோம், அரசாங்கம் என்ன பண்ணா, அவரோட ஃபாதர் கிட்ட வந்து பேச சொல்லுவார். அந்த ஃபாதரை கண்டுபிடிச்சி, இவன் 8 வருஷமா தொலைஞ்சு போயிருப்பாரு, இவர் என்ன பண்றாரு ஏது பண்றாரு அட்ரஸ் எதுவுமே தெரியாது, ஃபேமிலி மெம்பர்ஸை பத்தி தெரியாது, அப்பாவை என்ன பண்றாரு தெரியாது, அம்மா என்ன பண்றாரு தெரியாது. அப்பா கூட பேசும்போது அவருக்கு ஊருக்கமா சொல்லுவாரு, ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ற. அப்ப இவன் கேட்பான், அம்மாவை பத்தி அம்மா என்ன ஆச்சு அப்படின்னு. அம்மா வந்து அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, அவங்க வந்து டிப்ரெஷன்ல வந்து தன்னைத்தானே சூசைட் பண்ணி செத்துக்கிட்டாங்க அப்படிமா, நீ பண்ணாத இதெல்லாம் பண்ணாத வந்து இங்க கூட வந்து சேர்ந்துரு அப்படிமா. நான் இவர் என்ன பில் என்ன சொல்லுவாரா, நான் முடியாது வரமாட்டேன், இந்த உலகத்தை மாத்துறதுதான் என்னோட தலையாய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டிக்கு ஒரு வேலையை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவரோட பேட்டிகள்லாம் வெளியேறாகும். இந்த அந்த டிவி ஸ்டேஷனோட ப்ரொடியூசர் என்ன பண்ணுவாரோ, அந்த வீடியோக்கு வந்து காப்பி ரைட் வாங்கிட்டு கிட்டத்தட்ட அதை வந்து 8 கோடி ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு அந்த விலை பேசிட்டு இருப்பார். ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, அப்படியே படிப்படியாக வந்து அவரோட பாலிசிஸ் எல்லாமே வந்து சொல்லிகிட்டே இருப்பார். ரிச் பீப்புள் ஏன் ரிச் ஆகிட்டே வர்றாரு, புவர் பீப்புள் ஏன் புவர் ஆகிட்டே வர்றாரு, செல்வந்தர் எப்படி வந்து அடிமைகளாகி வச்சிருக்காங்க ஏழைகளை. ஓகேவா, இப்ப ஜெர்மனி போன்ற வளர்ந்த நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் உழைப்ப சுரண்டிட்டு தான் இருக்குது. அராப் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க எண்ணெய் வளத்தை வச்சுக்கிட்டு அவங்க பணக்காரம் ஆகிட்டே இருக்காங்க. ஆனா அந்த கண்ட்ரீஸும் ஏழைகள் இருக்கத்தான் செய்யறாங்க. இதே வந்து அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த கண்ட்ரீஸ் வளர்ந்துட்டே இருக்கு, ஆனா காசு இல்லாத ஏழைகள் சதவிகிதமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சது, அரசாங்கம் மக்களுக்காக என்ன செஞ்சது, மக்கள் வந்து அரசாங்கத்துக்காக ஓட்டு போட்டு அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க, ஆனா மக்களுக்காக அரசாங்கம் ஒண்ணுமே செய்யறது கிடையாது. அவங்கள வந்து அவங்கள வளர்த்திக்கிறதுக்காக தான் வந்து மக்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர மற்றபடி எந்த விஷயமும் கிடையாது. அந்த மாதிரி நிறைய அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் சொல்லிட்டே வருவார். சொல்லிட்டு வரும்போது இப்ப அந்த ஸ்டார் பேச்சாளர் பேட்டி முடிக்கும்போது என்ன சொல்லுவாரு, இப்ப இவங்களா நீ சொன்னபடி விடுவிச்சிருவியா இல்ல வந்து கொண்டுருவியா அப்படின்னு கேட்பாரு. நான் சொல்லுவேன், என்னோட
வார்த்தையை நான் மீற மாட்டேன், அந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாம் நான் வெளிவிட்டுறேன். ஆனா உன்னை தவிர, ஏன்னா உன்னோட நீ வந்து அமெரிக்கால உன்னோட வாய்ஸ் மூலியமா நீ பிரபலமா இருக்க, உன்னை மாத்திரம் விட மாட்டேன், ஏன்னா சாவதை சேர்ந்தே சாவோம் அப்படின்னு சொல்லுவார். இன்படி நான் என்ன நடக்கும்னா, ஸ்வாட் டீம் உள்ள வரத்துக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இவன் என்ன பண்ணுவானா, ஆல்ரெடி அங்கங்க பாம்பு செட் பண்ணிருப்பான். அது வந்து கடைசியாக தான் கிளைமேக்ஸ் எல்லாம் தெரியும். பாம்ப செட் பண்ணா அவங்க யாருமே உள்ளே வர முடியாது, வர முடியாத அளவுக்கு இவனை சுத்தி ஒரு கோட்டையை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்து இந்த விஷயங்களை வந்து ஒரு வில் வில்லியம்சன் வந்து இறங்கியிருப்பார். ஸோ இப்படி எல்லாம் வரும்போது அப் டு தி கிளைமேக்ஸ்க்கு வந்துடும். கிளைமேக்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, இன்படினா ஹாஸ்டேஜஸ் எல்லாம் வெளியே போக சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்வாட் டீம் உள்ள வரதுக்கும் இவர் ஷூட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கார்னருக்குள்ள போயிட்டு என்ன பண்ணுவானா, அங்கிருந்து ஜம்ப் ஆயிரும். அந்த சீன் வந்து நம்ம கடைசி கிளைமேக்ஸ்ல தான் தெரியும், ஜம்ப் ஆயிடுவாரு. இவங்க ஸ்வாட் டீம் வந்து போகும்போது அந்த பாம் வந்து கரெக்டாக டிக்கிங்ல இருக்கும், 4, 3, 2, 1 பூம் ஆகி அந்த டோட்டல் டிவியே வந்து டிவி ஸ்டேஷனே வந்து பிளாஸ்ட் ஆகும். ஆனா டிவி வெளியில் இருக்கிற ஆளுங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவர் வந்து செத்துட்டாரு அப்படின்றத நினைப்பாரு. ஆனா இவர் இருந்து என்ன பண்ணுவார்னா, அங்க இருக்கிற ஒரு சுரங்கப்பாதை வழியா வெளியே தப்பிச்சு வந்துடுவார். இந்த கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு டச்சிங் என்ன பண்ணிருப்பாருன்னா, டைரக்டர் இவர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருப்பார். அப்ப வந்து அந்த அந்த வழியா ஒரு சிறுமி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புக்கை வச்சுட்டு படிச்சுக்கிட்டே போவோம். அப்ப இவர் கேட்பாரு, நீ என்ன பண்ற அப்படின்னு, நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு. இந்த படிப்பு வந்து உன்னை எதுவுமே மாத்தாது, உன்னோட சொசைட்டியை மாத்தாது, உன்னை மாத்தாது, உனக்கு எதுவுமே பண்ணாது, அதனால என்ன பண்றேன்னா, இந்த கன் எடுத்துக்கோ, பாக்குற எல்லா ரிச் பீப்புளையும் வந்து நீ கொன்னுடு அப்படின்னு சொல்லுவார். அந்த சீன்ல வந்து என்ன ஆகுனா, சொல்லிட்டு அதோட அந்த சீன் கட் ஆயிரும். கடைசியில கேமரா என்ன ஆகுனா, அவர் விட்டுட்டு அந்த குழந்தை கண்ணை கையில வச்சுட்டு நடந்து போற சீனோட படம் முடியும். இதுதான் வந்து இந்த ரேம்பேஜ் படத்தோட சிம்பிளான ஸ்டோரி. பாக்குற ஒவ்வொரு சீனும் நமக்கு வந்து இந்த ஏதோ ஒண்ணும் பொட்டில அரைஞ்ச அப்படி சொல்லும். பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, உங்க விமர்சனத்தை எனக்கு சொல்லுங்க. பை பை, மீண்டும் மற்றொரு படத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே.